வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பயாலஜி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆறாவது பாடம் பரிணாமம். ரெண்டாவது அலகில் ஆறாவது பாடம் பரிணாமமில் திடீர் மாற்ற கோட்பாடு தமிழ் வழியில் பார்க்க போகிறோம். திடீர் மாற்ற கோட்பாடு அப்படிங்கிறத முதல் முதல்ல முன் வச்சது யார் அப்படின்னா, திடீர்னு வந்த அந்த மாற்றம், அந்த திடீர் மாற்ற கோட்பாடை முதல் முதல்ல முன் வச்சவரோட பேர் ஹியூ கோடிவிரிஸ். ஹியூகோடிவிரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் முதல் முதல்ல இந்த திடீர் மாற்ற கோட்பாடு அப்படிங்கிற ஒன்றை வந்து முன்வைக்கிறார். எந்த தாவரத்தில் இவர் இந்த திடீர் மாற்ற கோட்பாடை பற்றி ஆய்வு செஞ்சார் அப்படின்னா, அந்திமந்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம். அந்திமந்தாரையோட அறிவியல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஈனோத்தீரா லமார்க்கியானா, இதுதான் அந்த அந்திமந்தாரை தா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம். இதோட அறிவியல் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈனோத்தீரா லமார்க்கியானா. ஹியூ கோடிவாரிஸ் அப்படிங்கிறவர் திடீர் மாற்ற கோட்பாடை எந்த தாவரத்தில் ஆராய்ச்சி செஞ்சார் அப்படின்னா, அந்திமந்தாரை தாவரம், இதுதான் அந்த அந்திமந்தாரை. இதோட அறிவியல் பேர் என்னது, ஈனோத்தீரா லமார்க்கியானா அப்படிங்கிறது இதோட அறிவியல் பேர். இதில் தான் இந்த அந்திமந்தாரை தாவரத்தில் தான் இந்த ஹியூ கோடிவாரிஸ் அப்படிங்கிறவர் வந்து ஆய்வு செஞ்சார். என்ன ஆய்வு செஞ்சார், திடீர் மாற்றத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடுகளை குறித்து அவர் ஆய்வு செஞ்சார். ஆய்வு செஞ்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, திடீர் மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உயிரினங்களில் வந்து உடனே சீரில்லாமல் அந்த மரபு கடத்தலில் பங்கேற்காமல் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் திடீர் மாற்றம். ஒரு உயிரினத்தில் திடீர்னு சடனாக உடனடியாக திடீர்னு சீரற்ற முறையில் அதோட மரபு கடத்தலில் பங்கேற்க முடியாத சில மாற்றங்கள் நடைபெறும், அதுதான் வந்து திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தாவரத்தில் வந்து திடீர் மாற்றத்துக்கு காரணமாக என்னென்ன மாறுபாடுகள் இருக்குது, அதுக்கு காரணமான திடீர் மாற்றம், அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய திடீர் மாற்றம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மாறுபாடுகள் என்ன, இது எல்லாத்தையும் தான் இந்த ஹியூ கோடிவிரிஸ் வந்து ஆய்வு செஞ்சார். ஆய்வு செஞ்சுட்டு அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். அவரோட ஆய்வு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஹியூ கோடிவிரிஸோட கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தாக்க, பெருசாக உடனே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மட்டும்தான் வந்து புதிய சிற்றினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை அவர் சொன்னார். திடீர் மாற்றத்தை பற்றி ஆய்வு செஞ்சுட்டு அவர் என்ன கருத்து சொன்னார் அப்படின்னா, பெருசாக உடனே ஏற்படக்கூடிய மாறுபாடு மட்டும்தான் ஒரு புதிய சிற்றினம் உருவாகணுமா இருந்துச்சுன்னா அதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டிவிரிஸ் வந்து சொல்கிறாரு. பெரிய உடனடியாக ஏற்படும் மாறுபாடுகள் தான் புதிய சிற்றினம் தோன்ற காரணம் அப்படின்னு சொன்னார். அடுத்து இன்னொரு அறிவியல் அறிஞர் வந்து அவரோட கருத்தை சொல்கிறாரு. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, லமார்க் மற்றும் டார்வின், இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, உயிரினங்களில் வந்து திடீர்னு ஏற்படுற மாறுபாடு கிடையாது, உயிரினங்களில் வந்து படிப்படியாக நடக்கக்கூடிய மாறுபாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் புதுசாக ஒரு சிற்றினம் அப்படிங்கிற உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. லமார்க் மற்றும் டார்வின் என்ன சொல்கிறாங்க, உயிரினங்களில் ஏற்படக்கூடிய படிப்படியான மாறுபாடுகள் தான் ஒன்றா சேர்ந்து புதிய சிற்றினம் அப்படிங்கிற ஒன்று வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த திடீர் மாற்ற கோட்பாடை பற்றின பண்புகள், அதாவது சிறப்பு பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். திடீர் மாற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு தொடர்ச்சி இல்லாத மாறுபாடு, அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும். திடீர் மாற்றம் அல்லது தொடர்ச்சி இல்லாத ஒரு மாறுபாடு, திடீர்னு தான் அந்த மாற்றம் வரும், ஆனால் அந்த மாற்றம் வந்து அடுத்த தலைமுறைக்கும் போகும். இயற்கையாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த இனக்கூட்டத்தில் தான் இந்த திடீர் மாற்றம் ஏற்படும். இயற்கையாகவே இனப்பெருக்கம் செய்கிற இனக்கூட்டத்தில் மட்டும்தான் இந்த திடீர் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். யார், இந்த திடீர் மாற்ற கோட்பாட்டை சொன்னவங்க எல்லாரும். அடுத்து திடீர் மாற்றம் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு முழுமையான நிகழ்வாக இருக்கும். அதனால் அந்த இடைப்பட்ட உயிரினங்கள்லாம் இதில் வந்து காணப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த திடீர் மாற்றம் வந்து இயற்கை தேர்வுக்கு உட்பட்டதாக இருக்கும். இதுதான் வந்து சிறப்பு பண்புகள், திடீர் மாற்ற கோட்பாட்டோட சிறப்பு பண்புகள். அதாவது திடீர் மாற்றம் இல்லைனா தொடர்ச்சி இல்லாத மாறுபாடுகள் வந்து அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும். இது யாருக்கிட்ட ஏற்படும் அப்படின்னா, இயற்கையாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த இனக்கூட்டத்தில் தான் இந்த திடீர் மாற்றம் ஏற்படும். இது வந்து ஒரு முழுமையான நிகழ்வு, ஆனால் இதில் வந்து அதனால் இடைப்பட்ட உயிரினங்கள்லாம் எதுவுமே இருக்காது, இயற்கை தேர்வுக்கு உட்பட்டதாக இருக்கும். அதுதான் வந்து இயற்கை தேர்வுக்கு இயற்கை மாற்ற கோட்பாட்டோட சிறப்பு பண்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த நவீன உருவாக்க கோட்பாடு அப்படின்னா என்ன,
நவீன உருவாக்க கோட்பாட்டை வந்து யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, சில அறிவியல் அறிஞர்கள்லாம் சேர்ந்து டார்வினுக்கு அப்புறமா டார்வினுக்கு முந்தைய கண்டுபிடிப்புகளோட அடிப்படையில் சொல்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஒன்று வந்து சிவல் ரைட், இன்னொன்று ஃபிஷர், மேயர், ஹக்ஸ்லே, டாப்சான்ஸ்கி, சிம்சன், ஹெக்கல், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நவீன உருவாக்க கோட்பாடுன்னு சொல்லி ஒரு கோட்பாட்டை சொன்னாங்க. இந்த கோட்பாட்டில் அவங்க இயற்கை தேர்வு கோட்பாட்டை தான் விளக்குறாங்க. இந்த கோட்பாட்டில் இயற்கை தேர்வு அப்படின்னாலே அது டார்வினோடது. டார்வினுக்கு பிந்தைய கண்டுபிடிப்புகளோட அடிப்படையில் தான் இவங்க வந்து இந்த கோட்பாடு வந்து இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்பாட்டை விளக்குனாங்க. இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான், அதாவது இந்த இயற்கை தேர்வு கோட்பாடுன்னு இருக்குது இல்லையா, இந்த இயற்கை தேர்வு கோட்பாட்டின்படி தான் இந்த பரிணாம நிகழ்வுக்கு காரணமான காரணிகள் அப்படின்னு சொல்லி சிலவற்றை சொல்லியிருக்காங்க. அதாவது கரிம பரிணாம நிகழ்வுக்கு காரணமான காரணிகள் அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை தேர்வு கோட்பாட்டின்படி சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் அந்த காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஒன்று வந்து மரபணு திடீர் மாற்றம், ரெண்டாவது குரோமோசோம் பிறழ்ச்சி, மூணாவது மரபணு மறுசேர்க்கை, நாலாவது இயற்கை தேர்வு, அஞ்சாவது இனப்பெருக்க ரீதியான தனிமைப்படுத்துதல். இந்த அஞ்சும் தான் கரிம பரிணாம நிகழ்வுக்கு காரணமான காரணிகளாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன? மரபணு திடீர் மாற்றம், குரோமோசோம் பிறழ்ச்சி, மரபணு மறுசேர்க்கை, இயற்கை தேர்வு, இனப்பெருக்க ரீதியாக தனிமைப்படுத்துதல், இதெல்லாம் தான் இதுக்கான காரணிகள். இந்த காரணிகளை பற்றி நம்ம ஒன்றுன்னா பார்க்க போகிறோம். மரபணு திடீர் மாற்றம்னா என்ன, குரோமோசோம் பிறழ்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லி ஒன்றுன்னா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, மரபணு திடீர் மாற்றம், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. மரபணு திடீர் மாற்றத்துக்கு இன்னொரு பேர் புள்ளி திடீர் மாற்றம். மரபணு திடீர் மாற்றத்துக்கு இன்னொரு பேர் என்னது? புள்ளி திடீர் மாற்றம். மரபணு திடீர் மாற்றம் அப்படின்னா என்னென்னா, அந்த ஒரு உயிரினத்தோட மரபணுக்களோட அமைப்பில் வரக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம மரபணு திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த மரபணுவில், இந்த மரபணுவோட அமைப்பில், அதோட புறத்தோற்றத்தில் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுது, அதுதான் வந்து மரபணு திடீர் மாற்றம். புறத்தோற்றத்தில் மாற்றி அமைச்சு அதோட சேய் உயிரிகள்லையும் இது வந்து மாறுபாடை உருவாக்கும், அதுதான் வந்து மரபணு திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மரபணுக்களோட அமைப்பில் மாற்றம் ஏற்படும், அதனால் புறத்தோற்றத்தில் அது மாறுபாடு ஏற்பட்டு சேய் உயிரிலையும் அந்த மாறுபாடை உருவாக்கும், அதுதான் மரபணு திடீர் மாற்றம். மரபணு திடீர் மாற்றம்னா என்ன? மரபணுக்களோட அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் மரபணு திடீர் மாற்றம். இதை தான் நம்ம புள்ளி திடீர் மாற்றம்னு சொல்லுவோம். அது வந்து உயிரினங்களோட புறத்தோற்றங்களை மாற்றியமைச்சு சேய் உயிரிகள்லையும் மாறுபாட்டை உருவாக்கும். ரெண்டாவது என்னன்னு சொல்லி, ரெண்டாவது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தாக்க, குரோமோசோம் பிறழ்ச்சி. குரோமோசோம் பிறழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம என்னெல்லாம் குரோமோசோம் பிறழ்ச்சின்னு சொல்லுவோன்னா, அந்த குரோமோசோமோட ஒரு பகுதி நீக்கம் அடைஞ்சிருக்கலாம், இல்லைனா அடிஷ்னலாக ஒரு பகுதி சேர்த்துருக்கலாம், இல்லைனா ரெண்டு தடவை வந்திருக்கலாம், ரெட்டிப்பாக்கம் வந்திருக்கலாம், இல்லைனா தலைகீழாக திரும்பிக்கிட்டு இருக்கலாம், ஒரு ஒன்றாவது இடத்துல இருக்க வேண்டியது நாலாவது இடத்துல அப்படி போய் இடமாற்றம் அமைஞ்சிருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம குரோமோசோம் பிறழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். குரோமோசோம் பிறழ்ச்சினா என்ன? குரோமோசோமோட ஒரு குறிப்பிட்ட பகுதி நீக்கமடைதல், சேர்த்தல், ரட்டிப்பாக்கம், தலைகீழாக்கம், இடமாற்றம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு குரோமோசோம் பிறழ்ச்சி அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறோம். இது எல்லாமே குரோமோசோமோட அமைப்பில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துது. இப்போ இந்த குரோமோசோமில் இந்த திடீர்னு ஒரு பகுதி வந்து நீக்கம் அடைஞ்சிருது, அதனால் குரோமோசோம் இந்த மாதிரி ஆயிடுது. இப்படி குரோமோசோமோட அமைப்பில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம், குரோமோசோமோட அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் குரோமோசோம் பிறழ்ச்சி. இப்படி அமைப்பில் மாற்றம் ஏற்படுறதுனால அந்த உயிரினங்களோட புறத்தோற்றத்தில் மாற்றம் ஏற்பட்டு அது சேய் உயிரிலையும் மாறுபாடை உருவாக்கும். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா, மரபணு மறுசேர்க்கை. மரபணு மறுசேர்க்கை அப்படின்னா என்னென்னா, செல் பிரிதல் நிகழ்ச்சி நடக்கும்போது, அதாவது குன்றல் பிரிதல் அப்படிங்கிறது போது குறுக்கதிர் மாற்றங்கள்னால வர்றது தான் இந்த மரபணு சேர்க்கை. மரபணுக்களோட குன்றல் பிரிதல், செல் பிரிதல் நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த குன்றல் பிரிதல் போது ஏற்படக்கூடிய அந்த குறுக்கதிர் மாற்றம். குறுக்கதிர் மாற்றம்னா என்ன? தான் இங்கே இது இந்த கை இந்த கையோட குறுக்காக இணையும் போது இந்த குறுக்கதிர் மாற்றம் வருது இல்லையா, அந்த மாற்றத்தினால வர்றது தான் வந்து இந்த மரபணு சேர்க்கை. இது ஒரு சிற்றினத்தில் இருந்து சேர்ந்த உயிரினங்களில் மரபணு மாற்றங்களை வந்து உருவாக்கும், அதுவும் அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும்.
இது அதாவது மரபணு மறுசேர்க்கைனா என்ன, குன்றல் பிரிதல் போது ஏற்படக்கூடிய அந்த குறுக்கெதிர் மாற்றத்தால் தான் நிகழும். இந்த குறுக்கெதிர் மாற்றத்தால் தான் இது நிகழும். இந்த மாற்றம் ஒரு சிற்றினத்தை சேர்ந்த உயிரினங்களில் அந்த மரபணு மாற்றத்தை வந்து உருவாக்கும். அதே சமயம் அது அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும். அதுதான் வந்து மரபணு மறுசேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த காரணிகளில் மரபணு திடீர் மாற்றம் பார்த்துட்டோம், குரோமோசோம் பிறழ்ச்சி பார்த்துட்டோம், மரபணு மறுசேர்க்கை, மூன்று காரணிகள் பார்த்துட்டோம். நான்காவது காரணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இயற்கை தேர்வு. இயற்கை தேர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க, இயற்கை தேர்வில் எந்த விதமான மரபணு மாறுபாடுகளையும் இங்கே நடக்காது. ஆனால் தேர்வு சக்தின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணும், சில மரபணு மாற்றங்களை மட்டும் உயிரினங்களுக்கு அனுமதிக்கும், மற்றதெல்லாம் அது வந்து நிராகரிச்சிடும். அதுதான் வந்து இயற்கை தேர்வு. இயற்கையாகவே இங்கே வந்து மரபணு மாறுபாடு எதுவுமே நடக்காது. இயற்கையாகவே தேர்வு சக்தின்னு ஒன்று இருக்கும், அது என்ன பண்ணும், சில மரபணு மாற்றங்களை மட்டும் தேர்ந்தெடுக்கும், அதை மட்டும்தான் உயிரினங்களுக்கு அனுமதிக்கும், மற்றதெல்லாம் நிராகரிச்சிடும். அதுதான் வந்து இயற்கை தேர்வு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இயற்கை தேர்வுனா என்ன, எந்தவித மரபணு மாறுபாடுகளையும் அது தோற்றுவிக்காது. தேர்வு சக்தி வந்து சில மரபணு மாற்றங்களை மட்டும் உயிரினங்களுக்கு அனுமதிக்கும், ஆனால் மற்றது எல்லாத்தையுமே அது நிராகரிச்சிரும். இதுதான் வந்து இயற்கை தேர்வு. இந்த காரணிகளில் கடைசியான காரணி, அஞ்சாவது காரணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இனப்பெருக்க ரீதியாக தன்னிமைப்படுத்துதல். இனப்பெருக்க ரீதியாக தன்னிமைப்படுத்துதல், அதாவது இனப்பெருக்க ரீதியாக அப்படின்னா, தொடர்பு இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கிடையே வந்து இனப்பெருக்கம் நடைபெறதை தடுக்கிறதுக்கு பேர் தான் இனப்பெருக்க ரீதியாக தனிமைப்படுத்துதல். தொடர்புடைய ரெண்டு உயிரினங்களுக்கிடையே இனப்பெருக்கம் நடைபெறதை தடுத்துறோம், அதுதான் வந்து இனப்பெருக்க ரீதியாக தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இனப்பெருக்க ரீதியாக தனிமைப்படுத்துதல்னா என்ன, தொடர்புடைய உயிரினங்களுக்கிடையே இனப்பெருக்கம் நடைபெறதை தடுக்கிறது. இப்போ மனித இனத்தால் உருவாகக்கூடிய பரிணாமம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா, ரெண்டு வகையில் அந்த மனித இனத்தால் உருவாகக்கூடிய பரிணாமம் நடக்குது. ஒன்று வந்து இயற்கை தேர்வு, அதை வந்து நம்ம தொழிற்சாலை மெலனினாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். மனித இனத்தால் உருவாகக்கூடிய பரிணாமத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து இயற்கை தேர்வு, இயற்கை தேர்வை வந்து நம்ம தொழிற்சாலை மெலனினாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது செயற்கை தேர்வு அப்படின்னு ரெண்டு வகையாக பார்க்குறோம். இந்த ரெண்டையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இயற்கை தேர்வுனா என்ன, செயற்கை தேர்வுனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இயற்கை தேர்வு அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இயற்கை தேர்வு அப்படின்னா, இதை வந்து நம்ம தொழிற்சாலை மெலனினாக்கம் மூலமாக தான் நம்ம விளக்குறோம். அதாவது ஒரு இனக்கூட்டத்தில் தகுந்த தகவமைப்பு பெற்ற உயிரினங்களை இயற்கை தேர்வு காரணமாக அதிக வாரிசுகளை உருவாக்கும், அதனால் அதோட எண்ணிக்கை மட்டும் உயரும். இதை வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டு வழியாக பார்க்க போகிறோம். இயற்கை தேர்வுனா என்ன, ஒரு இனக்கூட்டம், ஒரு நிறைய உயிரினங்கள் இருக்கக்கூடிய ஒரு இனக்கூட்டம், அதில் தகுந்த தகவமைப்பு பெற்ற உயிரினங்களை தான் இயற்கையே தேர்வு செய்யும், செய்கிறதுக்கு காரணமாக இருக்கும், அதனால் அதிகமான வாரிசுகளை அது உருவாக்கும், அதோட எண்ணிக்கை அதிகமாகும். இப்படிங்கிறத நம்ம ஒரு எடுத்துக்காட்டு வாயிலாக விரிவாக பார்க்க போகிறோம். என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, கரும்புள்ளி அந்திப்பூச்சி. அந்திப்பூச்சி, கரும்புள்ளி அந்திப்பூச்சி, இதுதான் அந்த கரும்புள்ளி அந்திப்பூச்சி. இதோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, பிஸ்டன் பெட்ருலேரியா அப்படிங்கிறது இந்த கரும்புள்ளி அந்திப்பூச்சியோட அறிவியல் பெயர். இந்த அந்திப்பூச்சியோட அறிவியல் பெயர் என்னது, பிஸ்டன் பெட்ருலேரியா அப்படிங்கிறது இதோட அறிவியல் பெயர். இந்த அந்திப்பூச்சி வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னாக்க, ரெண்டு கலரில் இருக்குது. அதாவது எத்தனை கலரில் இருந்துச்சு, ரெண்டு நிறத்தில் காணப்பட்டுச்சு. ஒன்று வந்து வெள்ளை நிறத்தில் இருந்துச்சு, இன்னொன்று வந்துட்டு இதுதான் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்திப்பூச்சி. இன்னொரு அந்திப்பூச்சி வந்துட்டு என்ன நிறத்தில் இருந்துச்சுன்னு சொன்னாக்க, கருப்பு நிறத்தில் இருந்துச்சு. அப்போது இந்த ரெண்டு நிறத்தில், அதாவது அந்திப்பூச்சி வெள்ளை நிறத்திலையும் கருப்பு நிறத்திலையும் ஆக ரெண்டு நிறத்தில் இந்த அந்திப்பூச்சி வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒன்றும் இந்த மாதிரி ஒன்றும் இருந்துச்சு. இது இங்கிலாந்தில் வந்து தொழில்மயமாக்கலுக்கு முன்னாடி இந்த அந்திப்பூச்சி வந்துட்டு இந்த மாதிரி கருப்பு நிற அந்திப்பூச்சியும் இருந்தது, வெள்ளை நிற அந்திப்பூச்சியும் இருந்தது. இந்த இங்கிலாந்தில் தொழில்மயமாக்கலுக்கு முன்னாடி வந்து இந்த அந்திப்பூச்சி இருக்குது இல்லையா, இந்த கருநிற அந்திப்பூச்சி, இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. வெள்ளையை விட கருப்பு வந்து ரொம்ப அதிகமாக காணப்பட்டுச்சு. இந்த தொழில்மயமாக்கலுக்கு முன்னாடி பார்த்தோன்னு சொன்னாக்க, தொழில்மயமாக்கலுக்கும் முன்னாடி பார்த்தோன்னு சொன்னாக்க, கட்டடத்தில் வந்து வெள்ளை கலரில் இருக்கும்.
கட்டடத்தோட வெள்ளை நிறத்தை வந்து சுவரோட பின்புலம் இருக்கிறதுனால அந்த வெள்ளை நிற பூச்சிகள் எல்லாம் என்ன ஆச்சு, அந்த அதை பிடிச்சி சாப்பிடக்கூடிய கொன்றுண்ணிகள் கிட்ட இருந்து தப்பிச்சுக்குச்சு. தொழில்மயமாக்கலுக்கு முன்னாடி அந்த கட்டடங்கள் எப்படி இருந்துச்சு? தொழில்மயமாக்கலுக்கு முன்னாடி புகையெல்லாம் இருந்திருக்காது. அதனால அந்த கட்டடங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, தொழில்மயமாக்கலுக்கு முன்னாடி வெள்ளை நிறத்தில் இருந்துச்சு. வெள்ளை நிறத்தில் இருந்ததுனால அதோட சுவரோட பின்புலம் வந்து வெள்ளை நிறமாக இருந்ததுனால அந்த வெள்ளை நிற பூச்சிகள் எல்லாம் யார்கிட்ட இருந்து தப்பிச்சுக்குச்சு அப்படின்னா, அந்த கொன்றுண்ணிகள்கிட்ட இருந்து தப்பிச்சுக்குச்சு. ஏன்னா அதோட பின்புலம் எப்படி இருந்துச்சு? வெள்ளையாக இருந்துச்சு. அதே தொழில்மயமாக்கலுக்கு பின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, தொழில்மயமாக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க நிறைய புகையெல்லாம் வெளியே வரும். அதனால அந்த சுவரோட பின்புலமெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, அந்த தொழில்மயமாக்கலுக்கு அப்புறமா பார்த்தோன்னு சொன்னாக்க, அந்த தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய வெளியே வரக்கூடிய அந்த புகைகள்லாம் என்ன பண்ணுது, மரங்களோட தண்டு பகுதிகள் இங்கெல்லாம் வந்து படிஞ்சிருச்சு. அந்த தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய அந்த கருமையான புகை கரி இதெல்லாம் காரணமாக அதெல்லாம் கருப்பு நிறமாக மாறிடுச்சு. தொழில்மயமாக்கலுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி மாறி போயிடுச்சு? கருப்பு நிறமாக மாறிடுச்சு. மாறினதுனால அந்த கருப்பு நிறத்தில் இருந்தக்கூடிய அந்த உருவ மறைப்பின் காரணமாக, கரிய நிற தண்டு உருவ மறைப்பு, அந்த மரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தண்டெல்லாம் கரிய நிறமாக மாறினதுனால இந்த கருப்பு நிற பூச்சி வந்து உருவ மறைப்பின் காரணமாக என்ன பண்ணுச்சு, உருவ மறைப்பை எடுத்துக்கிச்சு. அதுக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சதுனால அது என்ன பண்ணுச்சு, கொன்றுண்ணிகள்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. தொழில்மயமாக்கலுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அந்த வெள்ளை நிற பூச்சி வந்து கொன்றுண்ணிகள்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. அதே தொழில்மயமாக்கலுக்கு பின்னாடி பார்த்தோன்னு சொன்னாக்க, புகை மற்றும் கரியின் காரணமாக இந்த கருமை நிற பூச்சி வந்து உருவமறைப்பு பெற்று அது கொன்றுண்ணிகள்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. ஆக இந்த கருப்பு நிற அந்தி பூச்சி இருக்குது இல்லையா, அதுதான் வந்து வாழ்கிறதுக்கு தகுதி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த இயற்கையே தேர்வு செஞ்சிருச்சு. அதனால அது எண்ணிக்கையில் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த கோட்பாடு சொல்லுது. இயற்கை தேர்வு கோட்பாடு, அதாவது ஒரு இனக்கூட்டத்தில் இந்த இனக்கூட்டம், அதாவது இந்த அந்தி பூச்சி இனக்கூட்டத்தில் தகுந்த தகவமைப்பு வந்து இந்த கருமை நிற பூச்சிகளுக்கு தான் இருக்குது. அதனால இயற்கை வந்து இதை தேர்வு பண்ணிக்கிச்சு. தேர்வு பண்ணதுனால இது எண்ணிக்கையில் அதிகமாயிருச்சு. அதுதான் வந்து இயற்கை தேர்வு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, செயற்கை தேர்வு. செயற்கை தேர்வுனா என்னென்னா, நிறைய வளங்கள் இருக்கும், அதுக்கு அதிகமான கால அளவு இருக்கும், இதெல்லாம் வச்சு இயற்கை தேர்வு வழியாக புதிய சிற்றினத்தை வந்து நம்ம உருவாக்கலாம். அதாவது அதிக தாராளமான வளங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது காடுகள் அதிகமாக இருக்கலாம், கடல்கள், மீன் வளங்கள், இது எல்லாத்தையும் வந்து மனிதன் வந்து அதிகமாக மிகையாக பயன்படுத்துறதுனால இந்த செயற்கை தேர்வின் காரணமாக சில உயிரினங்களை புதிய சிற்றினத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, தகவமைப்பு பரவல். தகவமைப்பு பரவல் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு மூதாத இனத்திலிருந்து தோன்றின ஒரு புதிய சிற்றினம் என்ன பண்ணுது, புதுசாக ஒரு இடத்துல வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி தகவமைப்போடு தன்னை பரிணமிச்சிக்கக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் தகவமைப்பு பரவல். அதாவது தகவமைப்பு பரவல் அப்படின்னா என்ன, ஒரு மூதாத இனத்திலிருந்து உருவான ஒரு புதிய சிற்றினம் ஒரு புது இடத்துல வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைச்சுக்கும், அந்த பரிணாம நிகழ்வை தான் நம்ம தகவமைப்பு பரவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ரெண்டு உதாரணம் தகவமைப்பு பரவலுக்கு இருக்குது. ஒன்று வந்துட்டு டார்வின் குருவிகள். டார்வின் குருவிகள் அப்படின்னா, அது வாழக்கூடிய சூழ்நிலையும் உண்ணக்கூடிய உணவுக்கு தகுந்த மாதிரி அதோட வாயின் அமைப்புக்கு அமைப்பு வந்து மாறிடுச்சு. இப்படி ஒரு புதிய சிற்றினம் வந்து அதோட வாழ்வதற்கேற்ற தகவமைப்போட மாற்றிக்கிச்சு. அதுதான் வந்து டார்வின் குருவிகள் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது உதாரணம் என்னென்னா, ஆஸ்திரேலிய பைப்பாலூட்டிகள். ஆஸ்திரேலியா பைப்பாலூட்டிகள், இதெல்லாமே வந்து பைப்பாலூட்டிகள், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பைப்பாலூட்டிகள் விலங்கினங்கள் தான் இதெல்லாமே. இது ரெண்டும் தான் இதுக்கு உதாரணம். இந்த உதாரணத்தை நம்ம மறுபடியும் பார்க்கலாம். அதாவது டார்வின் குருவினா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், டார்வின் குருவினா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட புவியியல் பரப்பு, அதாவது புவியியல் வழியாக ஒரு ரெண்டு மலைகளுக்கிடையோ அல்லது காடுகளுக்கிடையோ அப்படி ஏதோ ஒரு வகையில் தனிமைப்படுத்தப்பட்ட புவியியல் அமைப்பில் செயலில் ஒத்திருக்கக்கூடிய ஒன்றுக்கு அதிகமான தகவமைப்பு பரவல் தோன்றதுக்கு காரணம் குவி பரிணாமம் அப்படின்னு சொல்கிறோம்.
குவி பரிணாமம் அப்படின்னா என்ன? தனிமைப்படுத்தப்பட்ட புவியியல் பரப்புல இருக்கக்கூடிய அமைப்பும் மற்றும் செயல்ல ஒத்திருக்கும், அதே சமயம் ஒன்றுக்கு அதிகமான தகவமைப்பு பரவல் தோன்ற காரணமாக இருக்கும். அதுதான் வந்து குவிப்பரிணாமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த டார்வின் குருவிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த டார்வின் குருவிகளோட மூதாதையர் எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, எந்த பகுதியில் இருந்தாங்கன்னா கலபாகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு வந்து சேர்ந்தது தான் இந்த டார்வின் குருவிகள். எப்போ வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா, சுமார் 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலபாகஸ் பகுதிகளுக்கு வந்து சேர்ந்த குருவி இனம், அதுதான் வந்து இதோட மூதாதையர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குருவி இனத்துக்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னாக்க, இந்த குருவிகளெல்லாம் அதோட உடல் அளவு, அதோட அழகோட வடிவம், உணவு பழக்கம் இதெல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இதெல்லாம் வச்சு அதோட உடல் அளவுலையும் அதோட அழகின் வடிவத்திலையும் அதோட உணவு பழக்கத்தின் அடிப்படையிலையும் 14 சிற்றினங்கள் வந்து பரிணமிச்சிருக்கு. அதாவது வேற வேற மாதிரியான 14 சிற்றினங்கள், அதாவது உடல் அளவு, அழகின் வடிவம், உணவு பழக்கம் இதன் அடிப்படையில், அதோட உடல் அளவின் அடிப்படையிலையும் இந்த அழகின் அடிப்படையிலையும் அது என்ன உணவை சாப்பிடுது அப்படிங்கிறத பொறுத்தும் எத்தனை சிற்றினங்கள் பரிணமிச்சிருக்கு, வேறு வேறையான 14 சிற்றினங்கள் பரிணமிச்சிருக்கு. அதே சமயம் அதோட உடல் அளவு, அதோட அழகின் வடிவம் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய மாறுபாடுனால, அதோட உடல் அளவு, அழகின் வடிவம் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய மாறுபாடுனால வேற வேற வகை உணவு அது சாப்பிடுது. வேற வேற வகையான உணவை சாப்பிடுது. அதாவது பூச்சி சாப்பிடும், விதை சாப்பிடும், கள்ளி தாவரத்தில் இருக்கக்கூடிய மகரந்த தேனை சாப்பிடும், உடும்பின் இரத்தத்தை சாப்பிடுது. இது எல்லாத்தையும் வந்து சாப்பிட முடியுது. அதாவது அதோட அழகின் வடிவத்திலே, அதை உண்ணக்கூடிய உணவு வகையை பொறுத்து அதோட அழகின் வடிவம் வந்து மாறுபாடு அமைஞ்சிருக்கு. சில குருவிகள் வந்து பூச்சிகளை சாப்பிடும், சில குருவிகள் விதைகளை சாப்பிடும், சில குருவிகள் கள்ளி தாவரத்தின் மகரந்த தேனையும், சில குருவிகள் உடும்பின் இரத்தத்தையும் குடிக்கும். உடும்பு அப்படின்னா இதுதான், இந்த மாதிரி இருக்கும், ஒரு ஓனான் போன்ற தோற்றத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த உடும்பு. இதெல்லாம் வச்சு இந்த பண்புகளை வழி நடத்துறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இயற்கை தேர்வு தான். இந்த பண்புகளை எல்லாம் வழி நடத்துறது யாரு? இயற்கை தேர்வு. இந்த டார்வின் குருவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த டார்வின் குருவிகளில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ, இந்த டார்வின் குருவிகள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வேற வேற மாறுபாடு இருக்கக்கூடிய அந்த டார்வின் குருவிகள், அந்த டார்வின் குருவியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவில் ஏற்படக்கூடிய ஒரு மரபணு, டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய அந்த மரபணு, அதுக்கு பேர் ALX1 மரபணு, அந்த மரபணுக்களில் ஏற்பட்ட மாற்றம் தான் காரணம். இந்த டார்வின் குருவியோட டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய மரபணுவான ALX1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரபணுவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால தான் அதோட வேற வேற வகையான அழகு வடிவ அமைப்புக்கு காரணமாக இருந்துச்சு. அந்த குருவிக்கு அழகு வந்து வேற வேற வடிவமாக இருந்ததுக்கு காரணம் என்ன? அதோட டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய ALX1 இருக்கக்கூடிய மரபணுவில் வந்த மாற்றம் தான் காரணமாக இருந்திருக்கு. இந்த ALX1 அப்படின்னு சொல்லக்கூடிய மரபணுவில், இந்த ALX1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரபணுவில் திடீர்னு ஏற்பட்ட ஒரு திடீர் மாற்றம், அந்த ALX1 அப்படின்னு சொல்லக்கூடிய மரபணுவில் ஏற்பட்ட திடீர்னு ஏற்பட்ட ஒரு திடீர் மாற்றம், அந்த திடீர் மாற்றத்தினால தான் டார்வின் குருவிகளோட அழகு, அந்த டார்வின் குருவிகளுக்கு இல்லையா அதோட அழகோட அமைப்பு, அழகுனா என்ன? அதோட வாய், அந்த வாய் அமைப்பில் ஏற்பட்ட புறப்பண்பு மாற்றங்களை ஏற்படுத்துறது யாரு? இந்த ALX1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய ALX1ங்கிற மரபணுல இருந்து திடீர் மாற்றத்தினால தான் அந்த டார்வின் குருவியோட அழகுல வந்து புறப்பண்பு மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. இப்போ ஆஸ்திரேலியா ரெண்டாவது உதாரணம் பார்த்துருந்தோம், டார்வின் குருவி இல்லாமல் ரெண்டாவது உதாரணம் வந்து ஆஸ்திரேலியா பைப்பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய துணை வகுப்பை சேர்ந்த பைப்பாலூட்டிகளும், இன்னொன்று வந்து வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, இதுதான் வந்து அந்த ஆஸ்திரேலியா பைப்பாலூட்டிகள் கங்காரு மாதிரி இருக்கிறது. ரெண்டாவது வகை இதுவும் ஆஸ்திரேலியா பைப்பாலூட்டிகள் தான். ரெண்டாவது வகை வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய துணை வகுப்பான நஞ்சுக்கொடி பாலூட்டிகள், வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நஞ்சுக்கொடி உடைய பாலூட்டிகள், அது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினம்.
இதெல்லாம் வந்து இதோட உணவு வளம், இது இதுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய உணவு வளம், இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய திறன், இப்படித்தான் எப்படி பெற்றிருக்கு. இந்த மரபணு மாற்றத்தின் காரணமாக தான் இதில் இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. இதோட உணவு வளம், இடப்பெயர்ச்சி திறன், காலநிலை, இதுக்கு ஏற்ற மாதிரி இதோட உடல் அமைப்பு வந்து மாறுபாடு அமைஞ்சிருக்குது. இப்படி தான் இந்த தகவமைப்பு பரவல், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைச்சுக்கிறதுக்காக இந்த மாறுபாடுகள் வந்து வந்திருக்குது. இந்த ரெண்டுமே, இந்த பைப்பாலூட்டிகளும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பைப்பாலூட்டிகளும் சரி, வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த நஞ்சுக்கொடி பாலூட்டிகளும் சரி, இந்த ரெண்டுமே வந்து ஒரு பொதுவான மூதாதையர்கிட்ட இருந்து தான் உருவாகுச்சு. இதுவும் வந்து அந்த வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நஞ்சுக்கொடி பாலூட்டிகளுக்கு ஒரு உதாரணம் தான். இந்த ரெண்டு உயிரினமே எங்கேருந்து வந்துச்சு? ஒரே பொது மூதாதையர்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஆனால் இந்த பொது மூதாதையர்கிட்ட இருந்து சுமார் 100 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த ரெண்டு பேரும், அதாவது ஆஸ்திரேலியா பைப்பாலூட்டியும் அமெரிக்கா நச்சுக்கொடி பாலூட்டி, இது ரெண்டுமே வந்து சுமார் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பொது மூதாதையர்லேருந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தனித்தனி மரபு கால்களாக பரிணமிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ரெண்டுமே காலத்தாலையும் புவி பரவலாலையும் வேறுபட்டாலும், அதாவது அந்த ரெண்டு வேறு வேறு இடத்துல இருந்தாலும் காலத்தாலையும் வேறுபட்டிருந்தாலும் ஒரே வாழிடத்தில் வாழக்கூடிய சிற்றினங்களை உருவாக்குச்சு. இதோட வடிவம், இடப்பெயர்ச்சி முறை, உணவூட்டம், உணவு தேடு முறை எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. ஆனால் அதோட இனப்பெருக்க முறை மட்டும் வேறுபட்டதாக இருந்துச்சு, வேறுபட்ட இனப்பெருக்க முறையாக இருந்துச்சு. அப்போ பரிணாமம், இதோட பரிணாம தொடர்புகளை வந்து இது விளக்குது. இது ரெண்டுக்கும் ஒரே மூதாதையரில் இருந்தது வந்துச்சு, 100 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தனித்தனியாக பிரிஞ்சு போய் தனித்தனி மரபு கால்களாக பரிணமித்தாலும், காலத்தாலையும் புவி பரவலாலையும் வேறுபட்டிருந்தாலும் ஒரே இடத்துல வாழக்கூடிய சிற்றினங்களை உருவாக்குச்சு. இது வடிவத்தில் ஒரே மாதிரி இருக்குது, இடப்பெயர்ச்சி முறை, உணவூட்டம், உணவு தேடு முறை இது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருந்தாலும் இனப்பெருக்க முறையில் வேறுபட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பரிணாம தொடர்பை தான் இது விளக்குச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட் வீடியோவெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொன்னாக்க நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்துக்கலாம். தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம பரிணாமம் நடைபெறும் முறையை பார்ட் 9 பார்ப்போம்.